ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை, மொத்தமாக 7 பிளேயர்ஸை வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்களாம் மும்பை இந்தியன்ஸ். வரப்போகிற ஐபிஎல் சீசனுக்கான 7 வந்து டிசம்பர் 19 துபாயில் வந்து நடக்க போகுது. 10 அணிகளும் பார்த்தீங்கன்னா இப்போவே வந்து சூப்பராக வந்து தயாராகிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கேவுக்கு வந்து டஃப் கொடுக்கும் விதமாக மும்பை இந்தியன்ஸ் வந்து பக்காவான ஒரு பிளானை வந்து இப்போ வந்து போட்டிருக்காங்களாம். இந்த பிளானில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து வேகப்பந்து வீச்சாளர்கள் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம வந்து இந்தியன் பவுலர்ஸை வந்து எடுக்கணும், ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து ஃபாரின் பிளேயர்ஸை வந்து எடுத்துக்கலாம். அதேமாதிரி வந்து ஸ்பின் பவுலிங் யூனிட்டையும் வந்து ஸ்ட்ராங் பண்ணோம் அப்படிங்கிறதுனால தெளிவாக வந்து திட்டம் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து மும்பை வந்து ஏலத்தில் வந்து கலந்துக்க போறாங்க. மும்பை இந்தியன்ஸ் அணியில் வந்து இப்போ மிகப்பெரிய ஒரு பலமாக மாறி இருக்கிறது வந்து பாண்டியானால தான். ஏன்னா வந்து பாண்டிய பிரதர்ஸ்லாம் மும்பையில் இருந்தப்போ அவங்க பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. பாண்டியெல்லாம் வெளியில் போன பிறகு தான் மும்பை வந்து டம்மி ஆயிட்டாங்க. இப்போ திரும்ப வந்து டீம் வந்து கட்டமைக்கக்கூடிய ஒரு வேலையில் வந்து மும்பை வந்து இறங்கியிருக்காங்க. மும்பை வந்து எப்போதுமே பேட்டிங்கில் வந்து செம ஸ்ட்ராங்காக வந்திருப்பாங்க. இப்போதைக்கு வந்து இந்தியன் டீமில் ஆடக்கூடிய முக்கியமான வீரர்கள் அப்படின்னு பார்க்குறப்ப ஹர்திக் பாண்டியா, இசான் கிசான், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ மும்பையில் வந்து இருக்காங்க. 4 பிளேயர்ஸுமே வந்து அதிரடியாக ஆடக்கூடியவங்க. 4 பிளேயருமே பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவலில் வந்து இருப்பாங்க. அப்போ வந்து பேட்டிங்க்கு பஞ்சமே கிடையாது. ஏன்னா பேட்டிங்கில் இந்திய வீரர்கள் எல்லாருமே செம ஃபார்மில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஒரு வெளிநாட்டு வீரர் வந்து பிளேயிங் லெவலில் வந்து கொண்டு வந்து மும்பை வந்து சூப்பராக வந்து ஆடலாம். அப்போ வந்து பேட்டிங்கை பற்றி மும்பை கவலைப்படவே வேணாம். ஆனால் வந்து பவுலிங் அப்படின்னு பார்க்குறப்ப மும்பை வந்து கொஞ்சம் வீக்காக தான் வந்திருக்காங்க. இதில் வந்து பும்ராவை வேற ஆர்சிபி வாங்குவதற்கு வந்து முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து பும்ராவும் வெளில போயிட்டார் அப்படின்னா மும்பையோட பவுலிங் யூனிட் அப்படிங்கிறது ரொம்ப மோசமாக வந்து மாறிடும். அப்போ அதை வந்து விட்டக்கூடாது அப்படிங்கிறதுனால மும்பை வந்து இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து குறி வைக்கிறாங்க. அதுலேயும் வந்து வேகப்பந்து வீச்சாளர்கள்னு பார்க்குறப்போ ஒரு 3 பேருக்கு வந்து டார்கெட் வந்து பண்ணுறாங்களாம். ஒருத்தர் வந்து கார்த்திக் தியாகி, இன்னொருத்தர் வந்து ஹர்ஷல் பட்டேலு, அடுத்து வந்து சேத்தன் சக்காரியா. இப்போ வந்து இதில் ஹர்ஷல் பட்டேலு, சேத்தன் சக்காரியா இவங்க வந்து ஏலத்துக்கு வந்தது அப்படிங்கிறது ஷாக்கிங் தான். ஏன்னா ஹர்ஷல் பட்டேல்லாம் வந்து ஒரு சீசன் வந்து சொதப்போனா கூட ஸ்லோ பாலில் விக்கெட் எடுக்கக்கூடியவர், அந்த மிடில் ஓவர்ஸில் வந்து ஆர்சிபிக்கு பெரிய ஒரு தூணாக இருந்தவர். ஆனால் வந்து ஆர்சிபி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இவர் வந்து வெளியில் அனுப்பியிருக்காங்க. ஆல்ரெடி சஹாலில் வெளியில் அனுப்பி மிகப்பெரிய ஒரு தப்பு ஆர்சிபி வந்து பண்ணாங்க. இப்போ இந்த முறையும் பார்த்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேலை வந்து வெளியில் வந்து அனுப்பியிருக்காங்க. அந்த வெளில வந்து ஹர்ஷல் பட்டேலை மும்பை வாங்குவதற்கு வந்து இப்போ வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சேத்தன் சக்காரியா இவரும் வந்து வேகமாக பால் போடக்கூடிய ஒரு பவுலர், இந்திய பவுலர், இவரை வாங்குவதற்கும் வந்து பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஸ்பின் பவுலிங் யூனிட் அப்படின்னு பார்க்குறப்ப ஹசரங்கா வாங்குவதற்கு வந்து திட்டம் போட்டிருக்காங்க. ஹசரங்காவுக்காக வந்து அதிகமான தொகையை வந்து கொடுக்கறதுக்கு இப்போ வந்து மும்பை வந்து தயாராக வந்திருக்காங்களாம். ஹசரங்கா வந்து பேட்டிங்கில் அந்தளவு ஃபார்மில் இல்லை அப்படின்னாலும் ஓரளவு பேட்டிங் ஆடுவார் அப்படிங்கிறதுனால இவருக்கு டார்கெட் வைக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸ்னு பார்க்குறப்ப எல்லாருமே ஃபாரின் பிளேயர்ஸ் தான். பேட் கம்மின்ஸ், ஜாசன் ஹோல்டர், ஷனாகா இவங்க 3 பிளேயர் பேரை வந்து பிளான் பண்ணியிருக்காங்களாம். இப்போ வந்து இவங்க 3 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ். அதுலேயும் கம்மின்ஸ் வந்து ஆஸ்திரேலியா கேப்டன், ஷனாகா வந்து ஸ்ரீலங்கன் கேப்டன், ஹோல்டரும் வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர் தான். ஸோ 3 பிளேயரில் வந்து யாராச்சும் ஒருத்தரையும் 2 பேரையும் வாங்குவதற்கு வந்து மும்பை வந்து பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஸோ கரெக்டாக வந்து பிளான் பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்கள தான் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோடு பார்த்தீங்கன்னா ஏலத்தில் வந்து மும்பை வந்து கலந்துக்க போகிறாங்க. நன்றி.